தண்டை ஜனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சில்லி எள்ளு பொடி தான், அதாவது மிளகாய் எள்ளு பொடி. ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி பொடி தான். இதுக்கு தேவையான பிறகு நல்ல செக்க செவேல நல்ல கலரான மிளகாய் எடுத்துக்கோங்க, ஒரு கைப்பிடி அளவு. இதில் கால் கப்பு எள்ளு, அதோட 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன், நல்ல காரசாரமாக இருக்கும். இதில் 2 ஸ்பூன் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன், அப்புறம் பெருங்காயம், அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். நல்லா பதமாக அறுத்து அரைச்சோன்னா அவ்வளோ டேஸ்டி இருக்கும். கல்லுப்பு சேர்த்துருக்கேன், காம்போடையே சேர்த்துக்கோங்க. ஸ்பைசி விரும்பணும்னா இன்னும் நீங்கள் வந்து மிளகா சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இந்த கல்லுப்போட சேர்த்து நம்ம மெதுவாக வறுத்து கொடுக்கலாம். கை பொறுக்கிற சூடு எடுத்துன்னு சொல்கிற மாதிரி தான் கை பொறுக்கிற சூட்டில் இருக்கணும். நல்லா வதங்கட்டும், பார்க்கலாம். இது வறுக்கும் போது கலர் மாறாமல் வறுக்கணும். கலர் மாறிச்சுன்னா உங்களுக்கு இட்லி பொடி கூட கலர் ஒரு மாதிரி டல் அடிக்கும். இதை நல்லா சக்கச்சவேன்னு இருக்கணும், அதனால் அந்த நல்ல கலர் மிளகாவாக தேர்ந்தெடுத்துக்கோங்க. வறுக்கும் போது பதமாக பார்த்து வருங்க. வறுக்கிறது எண்ணெய் விடாமல் வறுக்கணும். மிளகா கலர் மாறாமல் நல்லா வறுத்தெடுத்தாச்சு. இப்போ இதை எடுத்துட்டு நம்ம கருப்பு உளுந்து சேர்த்து வறுத்துக்கலாம். நல்லா வாசம் வர வரைக்கும் நம்ம வறுத்து பார்க்கணும். நல்லா வாசம் வரைக்கும் உளுந்து வாசனை. நான் என்கிட்ட வெள்ளை எள்ளு தான் இருக்குது, கருப்பு எள்ளு இருக்கும்போது இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். கருப்பு எள்ளு இருந்தால் அதை ட்ரை பண்ணுங்கள். நான் வெள்ளை எள்ளு தான் எடுத்திருக்கேன், என்கிட்ட இருந்தது எடுத்திருக்கேன். தீந்து போச்சு, அதனால் அவசரமாக அரைக்கணும். அதுக்காக இருந்த எள்ளு கருப்பு எள்ளு இருக்குன்னு நினைக்காதீங்க. சரி, இப்போ உளுந்தும் வறுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா லேசாக நம்ம கடாய் காயட்டோம், அப்புறம் நம்ம எள்ளு போட்டோன்னா சீக்கிரம் வறுப்பட்டு முடியும். காஞ்சு மேலே கொஞ்சம் ஆவி வந்தோன்னா நம்ம எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளு மிளகு வச்சதாலதான் உங்களுக்கு மடமடன் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்காக தான் லைட்டாக கல்லை காய வச்சது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் தேவையான அளவு 1.5 ஸ்பூனுக்கு மேலே, பெரிய ஸ்பூனுக்கு மேலே பெருங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், வெடிக்க ஆரம்பித்தாச்சு. கைவிடாமல் எள்ளு வறுக்கும்போது மட்டும் நம்ம பக்கத்தில் இருந்து வறுக்கணும். நல்லா வறுபட்டுருச்சு, வெடிக்க ஆரம்பிச்சு ஆஃப் பண்ணிடலாம். கடாயில் வந்து தட்டில் கொட்டிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அரைக்க போகிறது மிளகாவும் கல் உப்பும். மிளகாவை கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா ஈஸியாக உங்களுக்கு வந்து அரைப்பட்டுடும். ஃபஸ்ட்டு மிளகாவும் கல் உப்பும் சேர்த்து அரைச்சிக்கோங்க, அதுக்கப்புறம் மற்றதை சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி மிளகாவை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. காம்போடு எப்போவுமே வறுத்தெடுங்க, இல்லைன்னா அந்த தூள் வந்து உளுந்துடும். மிளகாவில் சோட மிளகான்னு இருக்கும், அதாவது கலரே இருக்காத மிளகா தான் சோட மிளகா. அதில் வந்து சுத்தமாக உங்களுக்கு காரம் இருக்காது, டேஸ்ட்டும் நல்லா இருக்காது, கலரும் இருக்காது. அந்த மாதிரி மிளகா வாங்காதீங்க. தூள் நிறையா வேணும் அப்படின்னா நீட்டு மிளகா வாங்கிக்கோங்க. குண்டு மிளகாவில் குழம்பு மிளகாய் தூள் அரைக்கும்போது கம்மியாக தான் கிடைக்கும் நமக்கு, அதை நீட்டு மிளகாவில் தூள் கூட வரும். இது குட்டி குட்டி டிப்ஸு. இப்போ நான் இதெல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த பாருங்கள், ஓரளவு அரைச்சிட்டு வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் அரைச்சா போதும்,
இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக அரைச்சாச்சு. சூப்பராக சில்லி எள் பொடி ரெடி ஆகிடுது, எள் இட்லி பொடி ரெடி ஆகிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக சில்லி எள் பொடி ரெடி ஆகிடுது. இப்போது நான் கல் தோசையும் சுட்டிருக்கேன், இப்போ வச்சு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லெண்ணெய் குழச்சி குழச்சி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுது. சில்லி வேணும், சில்லி ரொம்ப காரசாரமாக ஸ்பைஸியாக விரும்புகிறவங்க இந்த மாதிரி ஒரு பொடி அரைச்சிக்கலாம். நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணுங்கள். எள்ளில் அயன் சக்தி இருக்குது பார்த்தீங்கன்னா. இப்போது சூப்பரான ஒரு கல் தோசையும் அதுக்கேற்ற மாதிரி எள் பொடியும் ரெடி ஆகிடுது. பாருங்க எவ்வளோ ஸ்பைஸியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.